கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பாதை புது பாதை போட்டு ஒளிரச் செய்யும் கல்வி சேவை எதிர்காலம் என்பது வளமாயிருக்க காணும் கனவெல்லாம் கண் கூடாய் நடக்க கல்வி சேவை வாழ்க்கைக்கு தேவை இந்த கல்விதான் திரையிட்டு காட்டுவர் இந்த கல்விதான் விழியை வீரிய வைக்கும் விஞ்ஞானமும் உயிரை மீளிர வைக்கும் விஞ்ஞானமும் பெற்று தந்தது இந்த கல்விதான் இந்த கல்விதான் பொறியியல் அறிவியல் என மலர்ந்து பொது கலை என வனப்பாய்த்தான் வளர்ந்து பொறியியல் அறிவியல் என மலர்ந்து புது கலை என வனப்பாய்த்தான் வளர்ந்து தொழில்நுட்ப சாதனை நிகழ்த்துவதிந்த கல்விதான் தொழில்நுட்ப சாதனை நிகழ்த்துவதிந்த கல்விதான் கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பாதை புது பாதை போட்டு ஒளிரச் செய்யும் கல்வி சேவை வளர்ச்சி பாதையில் வரலாற்று பதிவுகள் ஓங்கி உயர்ந்த ஆலயம் அதன் நிழலில் கல்வி கோயில் முன்னோர் கண்ட கனவு நம் முன்னால் வாழ்வு நிகழ்வு பெண்களுக்கான கல்வி குடும்பத்திற்கான கல்வி புதிய பார்வை புதிய பயணம் வீட்டிலும் வீதியிலும் தொடர்ந்திட ஏற்றமும் எழுச்சியும் சமூகத்திலும் நாட்டிலும் கண்டிட பெண் கல்வியும் உயர்கல்வியும் ஏக்கமாய் எதிர்பார்ப்பாய் நின்ற வேளையில் திருச்சிலுவையை அடையாளமாய்க் கொண்டு அன்பர் இயேசுவை ஆணிவேராய் பற்றி கடவுள் பணியில் கல்வி பணியைக் கண்டு எல்லாம் ஆகும் இறைவனால் கூடும் என்று கட்டாந்தரையாய் கொல்லாங்காடாயிருந்த இடம் 1965 ஆகஸ்ட் 2 ஆசி பெற்ற இடமாய் கலை கோவிலாய் அறிவு களஞ்சியமாய் மனித உருவாக்கத்தில் சிறப்பிடமாய் விதை ஊன்றப்பட்டது மரம் நடப்பட்டது கல்லூரிக்கு அடிக்கல் இடப்பட்டது மாநில தலைவி அருள் சகோதரி மாரி செசல் பாதங்களை உறுதியாக பதிக்க கன்னிய சபை தலைவி அருள் சகோதரி யுவான் ஊன்றுகோளாய் விளங்க குருசடி பங்கு தந்தை அந்தோணி முத்து ஆர்வமாய் கூடவே இருக்க மறைமாவட்ட ஆயர் ரோச் ஆங்கினசாமி நிறைவாய் ஆசிர் வழங்க இதயங்கள் பணிக்க இமைகள் குளிர பார்ப்போர் வியக்க பாரெங்கும் பேச பிறந்தது மலர்ந்தது திருச்சிலுவை கல்லூரி விதைக்குள் ஒரு வினோதம் விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் உரம் என்பார்களே
327 மாணவர்கள், 20 ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியாளர்களோடு தொடங்கியது திருச்சிலுவை கல்லூரி பயணம். விதை முளைத்து மரமாகி வளர்ச்சியின் விருட்சத்தில் இளைப்பாறுதல் தேடவும் அறிவும் ஆற்றலும் ஞானமும் ஒழுக்கமும் ஒருங்கே பெற்றுள்ள ஜாதி மதம் கடந்த மானுடமாய் கூடி வந்தோம் இன்று. புதிய உறவுக்குள் 2520 மாணவிகள், 140 பேராசிரியர்கள், 72 அலுவலக பணியாளர்கள். இதோ திருச்சிலுவை கல்லூரி குடும்பமாய் குமரியின் குஞ்சா விளக்காய் கல்வி சுடர்விட்டு நிற்கிறது கம்பீரமாய். சாதனைக்கு ஒரு மணிமகுடம். சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் கல்வி பயணம் தொடங்கி மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் கீழ் மகத்தான கல்வி பணி புரிந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் சாதனைகள் பல படைத்து புதிய துறைகள் புதிய முயற்சிகள் பல்வேறு ஆய்வுகள் கணக்கிலடங்கா அமர்வுகள் கோபுரமாய் கல்விக்கு கட்டடங்கள் உயர ஆலமர நிழலாய் அமைதியில் இழைப்பார 1970 கண்டோம் மாணவியர் விடுதி பேரழகாய் வளாகம் பொலிவு பெற அறிவு பெட்டகமாய் பேராசிரியர்கள் ஒளி வீச தேனீக்களாய் மாணவியர் திரண்டு வர வரலாற்று சாதனை புரிந்தது கல்லூரி நிர்வாகம் பிறந்தது தன்னாட்சி கல்லூரி கல்வி பணியின் மணிமகுடமாய் தேசிய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனத்தால் 2013 ஏ கிரேடுடன் 3.34 புள்ளிகள் பெற்று குமரி மாவட்டத்தில் No.1 கல்லூரியாக எமது கல்லூரியை அறிவித்துள்ளது. விருட்சத்தில் விளைந்த விருதுகள். அறிவு கடலில் ஆழ்கடல் முத்தெடுப்பாய் கடற்கரை மணற் பரப்பில் கலங்கரை விளக்காய் குமரி மண்ணில் உயர்ந்த கோபுரமாய் அனைவரின் கண்களிலும் பளிச்சென மின்னிடும் எம் கல்லூரி. பல்வேறு நிறுவனங்களால் உழைப்பிற்கும் முயற்சிக்கும் சாதனைக்கும் படைப்பிற்கும் புதுமைக்கும் என எம் கல்லூரி விருதுகள் பல பெற்றுள்ளது. 1986 எமினன்ட் எக்யூமனிஸ்ட் எஜுகேஷன் அவார்ட், 2001 மற்றும் 2004 இருமுறை பெற்ற சிஸ்டர் ஹெட்விஜ் ஆனுவல் அவார்ட் ஃபார் வேல்யூ எஜுகேஷன், 2005 பெற்ற டாக்டர் பி எஸ் ஜோப் மெமோரியல் அவார்ட், 2006 மற்றும் 2009 மீண்டும் இருமுறை பெற்ற ஃபாதர் டி ஏ மத்தியாஸ் மெமோரியல் அவார்ட், 2015 பெற்ற டாக்டர் சாம் ஹிகின் பதாம் அவார்ட் என விருதுகளுக்கே சிறப்பு செய்து சிறந்து நிற்கிறது எம் கல்லூரி. சரித்திரம் படைத்திட்ட சாதனைகள். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம். அத்தனையும் சாதிக்க அகிலமெங்கும் பறக்க காத்திருக்கும் மனிதன் உடலை பேணாது நோயுற்று போனால் அனைத்தும் வீணே. உள்ளத்தில் உறுதி நெஞ்சத்தில் வீரம் தோள்களில் வலிமை தோற்றத்தில் கம்பீரம் ஒழுக்கத்தில் உயர்வு தன்மீது நம்பிக்கை போராட்ட குணம் யதார்த்த புரிதல் அத்தனையும் மொத்தமாய் தரும் விளையாட்டு மற்றும் கலைத்துறையின் சாதனைகள் பல. வீராங்கனைகள் வீறு கொண்டு எழுந்தும் கலைகளில் காவியம் படைத்தும் கல்லூரி புகழை பாரங்கும் பறைசாற்றியுள்ளனர். சமூக பார்வை. கல்வியின் நோக்கம் வேலையா? கல்வி கற்பது சம்பாதிப்பதற்காகவா? கல்விக்கென கடப்பாடு உண்டு, சமூக கரிசனையும் அக்கறையும் உண்டு. இதனை உணர்ந்தும்
உணர்த்தியும் வரும் எம் கல்லூரி சமூக பணிகளிலே தன்னை நிலைநிறுத்தி உள்ளது. தானத்தில் சிறந்த இரத்த தானம், கண் தானம், உடல் தானம் இவைகளை உறுதியுடனும் உற்சாகத்துடனும் செய்து வருகிறது. மண்ணில் புதைப்பதை மனிதனில் விதைப்போம். வாரம் ஒரு ரூபாய் என புதுமையாய் திட்டமமைத்து வறியோரை எளியோரை நாடி சென்று நலன் பல செய்து வருகிறது நம் கல்லூரி. நெறிப்படுத்தும் ஆன்மீகம். அத்தனையும் அறிந்தவனாய் அனைத்தையும் புரிந்தவனாய் உள்ளங்கையில் உலகத்தை அடக்க நினைக்கும் மனிதன் படைத்தவனை மறக்கலாமா? பரம்பொருளை மறுக்கலாமா? இறைவனை நினைக்க அவருடனிருப்பை உணர இருக்கரம் கூப்பி இறையாசீர் வேண்ட 1973 உருவானது சிற்றாலயம். கடவுளை மறவா மனிதராய் வாழ்ந்து சிறக்க ஆன்மீக உரைகள், ஆலய வழிபாடுகள், தன்னுணர்வு தியானங்கள், தனிமை ஜபங்கள் ஆயர் ஆஞ்சிசுவாமி காலம் கொண்டே தொடர்கிறது ஆன்மீக பணி. கல்லூரி தொடங்கிய நாள் முதல் இந்நாள் வரை 50 ஆண்டுகளாய் கண்ணுக்குள் கருவிழியாய் விதைக்குள் விருட்சமாய் ஆள் போல் வளரச் செய்து வேல் போல் குளிரச் செய்து கரங்களில் தாங்கி தோள்மீது சாய்ந்து மார்போடு அணைத்து அன்பால் நிறைத்து உறவால் வளர்த்து பொன்விழா காண அருள் கூர்ந்த கடவுளை காலமெல்லாம் மறவோம்.